வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க. அதாவது இது ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு சட்னி. நம்ம மாங்காய் வச்சுதான் சட்னி ரெடி பண்ண போறோம். இதை நம்ம ஒரு 2 நிமிஷத்துல ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இட்லி தோசைக்குலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து நம்ம திருவி எடுத்திருக்கோம். அடுத்தது இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. அடுத்தது இது கூட வந்து நம்ம பச்சை மாங்காய் ஆட் பண்ணிக்க போறோம். நம்ம ஒரு 1/4 மாங்காய் மட்டும் எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். கூட கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா மையா அரைச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ இதை அப்படியே நம்ம தாளிச்சு நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்பவே அட்டகாசமான சட்னி ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் மாங்காவை வச்சு இது மாதிரி சட்னி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.